வணக்கம் வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஆனால் நம்ம புளி சேர்க்க இல்லைங்க டேஸ்ட்டாக இந்த குழம்பு செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க புளி சேர்க்காத வெண்டைக்காய் கார புலி குழம்பு எப்படி செய்யலாம் அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது நம்ம வெண்டைக்காய் காரம் குழம்பு அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கலாங்க அதை நிறையா கழுவிட்டு நல்லா தொடைச்சிடணுங்க கிச்சன் டவுல் வச்சு நல்லா தொடைச்சிக்குவோங்க அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாங்க கொஞ்சம் பெருசாகவே ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் க கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பு போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும் போது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுதாங்க கிரேவியை கொடுக்குறது நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக நல்லா புரிஞ்சால் போதும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க அடுத்து பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி போட்டுக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி அதுவும் தட்டி போட்டுக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வேகட்டும் அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாங்க அதை நல்லா கட் பண்ணி நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அரைச்சி ஊற்றினிங்கன்னா நல்லா இருக்குங்க கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் அதுக்காக தான் நல்லா அரைச்சி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வேகட்டுங்க அடுத்து நம்ம கொத்தமல்லித்தூள் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள் தா காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் டீஸ்பூன் தாங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது இப்போ இதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒன் பார்ட் ரெசிபியாக தா செய்ய போகிறோம் அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து தயிருங்க புளிக்கு புளி யூஸ் பண்ணாமல் தயிர் யூஸ் பண்ணுறவங்க கப்பு தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஊற்றிக்கலாங்க தயிர் மிக்ஸ் பண்ணாமல் ஊற்றினிங்கன்னா கட்டி கட்டியாக தெரிஞ்சு போகும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் மிக்ஸ் பண்ண பிடிக்கலனா மிக்சியில் கூட ஒரு அடி அடித்து அதை ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மிக்சி ஜாரில் இருக்க தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா வதக்கிக்கலாங்க இது கொதித்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட் தகுந்தபடி உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ வெண்டைக்காய் நல்லா வேகட்டுங்க அதுக்காக நம்ம மூடி போட்டு வைக்கலாம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கஸ்தூரி மாற்றி ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து நாம கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாங்க அப்புறமா ஒரே ஒரு சின்ன பீஸ் வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நெய் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோங்க அது என்னென்னா நாட்டு சக்கரைத்த ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு சக்கரை போடுறதுனால இதில் வந்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க நீங்கள் இஷ்டம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்கில்ல சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் புளி காரக்குழம்பு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஆல் இன் ஒன் டிஷ் இது இந்த குழம்பு காலையில் வச்சிங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் மதியானம் லன்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி மதியானம் வச்சிங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு ஈவினிங் டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால் ஈஸியான இந்த சமையலை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா புளி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி தயிர் சேர்த்து இந்த புளி குழம்பு காரக்குழம்பு செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிட்லாங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மறக்காமல் வித்யாவின் தமிழ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லான் நிற்காலும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் நன்றி வணக்கம் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க